இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் போர்ஜியா அப்படின்னு சொல்லப்படுகிற சேசு சபையினுடைய ஒரு துறவியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த சேசு சபையினுடைய துறவி, சேசு சபையினுடைய தலைவராக, உலகத் தலைவராக புனித லோயோலா இஞ்சாசியாருக்கு பிறகு 3வது அகில உலகத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு வகையில் சேசு சபையினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ரோம் நகரத்தில் இன்றைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற புனித கிரகோரியன் பல்கலைக்கழகத்தை நிறுவியவரும் இந்த புனித பிரான்சிஸ் போர்ஜியா என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது வந்து 16வது நூற்றாண்டில் ஸ்பெயின் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தார் என்றும், இயல்பிலேயே ஒழுக்கமான, பக்தி உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்ந்தார். அதற்கு பிறகு இவருடைய கல்விக்காக ரோம் நகரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்றும், அதற்கு பிறகு ரோம் நகரத்திலிருந்து திரும்பி வந்து ஸ்பெயின் தேசத்தில் அரச குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக அரசு பணிகளில் இருந்து, அதற்கு பிறகு இவருக்கு திருமணமாகிறது, 8 குழந்தைகள் கடவுள் ஆசீர்வாதமாக கிடைத்தார்கள். அமைதியாக சென்று கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் இவருடைய மனைவி இறந்துவிட்ட ஒரு காரணத்தினால், பிறகு தந்தைக்குரிய ஒரு பொறுப்பிலிருந்து அந்த 8 குழந்தைகளுக்கும் தேவையான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொடுத்துவிட்டு, பிறகு தன்னுடைய வாழ்வை இறையரசு பணிக்காக ஒப்பு கொடுக்க விரும்பி புதிதாக தொடங்கப்பட்டிருந்த சேசு சபையில் தன்னை இணைத்து கொண்டு குருத்துவ பயிற்சிகளை முடித்து, பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு சேசு சபையில் பல்வேறு உயர் பதவிகளை இவர் வகித்தார். புனித லோயோலா இஞ்சாசியாருக்கு பிறகு அந்த சபையை வழிநடத்திய மிகப்பெரிய தலைவர்களில் இவர் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த ஒரு புனிதருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு எந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நேர்மையாளர்களாகவும், அந்த அழைப்பில் இறைவனுக்கு பணிபுரிய, இறைவனுக்கு சேவை செய்திட, இந்த உலகத்தில் இருக்கிற இறைவனுடைய படைப்புகளாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் இன்ற பணிகளை செய்திட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் ஜெர்மனி தேசத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி கை குழந்தையோடு இந்தியா வந்திருந்தார்கள். அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை ஒன்று சொன்னார்கள். அதாவது, அவர்கள் சென்னையில் தங்கியிருந்தது ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல். ஒரு நாள் முழுவதும் சென்னை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு பிறகு மாலையில் வருகிற நேரத்தில் குழந்தைக்கு கொடுப்பதற்கு பால் தேவை என்று அங்கு இருக்கிற பணியாளர்களிடத்தில், குழந்தைக்கு கை குழந்தைக்கு பால் கொஞ்சம் தேவைப்படுகிறது, கொஞ்சம் சுட சுட பால் எடுத்து வர முடியுமா என்று கேட்கிற நேரத்தில், அங்கு இருக்கிற பணியாளர்கள் முகமலர்ச்சியோடு செய்து முடித்துவிட்டு அன்று மாலை அவர்களுக்கு போட வேண்டிய அந்த பில்லில் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஏனென்றால் 5-ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சாதாரண காஃபி டீ குடித்தா கூட 500 ரூபா 600 ரூபாய் அப்படி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி கை குழந்தைக்கு வாங்கிய அந்த பாலுக்கு கூட GST போட்டு அன்று மாலை அவர்கள் வந்து பில்லை கொடுத்ததாகவும், அடுத்த நாள் இந்த இளம் தம்பதியினர் கை குழந்தையோடு தமிழகத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள், குக்கிராமத்திற்கு. அங்கே குழந்தைக்கு மறுபடியும் பசி எடுக்க அங்கே இருக்கிற ஒரு டீ கடைக்கு சென்று அவர்கள் வந்து குழந்தைக்கு பால் வேணும் அப்படி என்று அவர்களுக்கு தெரிந்த இங்கிலீஷில் கேட்கிறார்கள். கடைக்காரரும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இந்த ஜெர்மனி தேசத்து பெண் அந்த கடைக்காரரிடத்தில், எவ்வளவு நான் பணம் தர வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில், கிராமத்தில் இருக்கிற அந்த டீ கடைக்காரர் சிரித்து கொண்டே சொன்னாராம், குழந்தைக்கு நோ மணி, அதாவது எங்கள் ஊருக்கு நீங்கள் விருந்தாளியாக வந்திருக்கீங்க, இந்த குழந்தைக்கு கொடுத்த அந்த 1 டம்ளர் பாலில் நாங்கள் என்னத்தை சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிட போகிறோம், அதனால் குழந்தைக்கு கொடுத்த பாலெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி, எங்களுடைய விருந்தோம்பல், அதனால் காசு கொடுத்து எங்களை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதாக அந்த ஜெர்மனிய தம்பதியினர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். ஏழையர்கள், இல்லாதவர்கள், எளிமையானவர்கள் எவ்வளவு பிறரன்போடு நடந்து கொள்ளுகிறார்கள், அல்லது எவ்வளவு இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள், அல்லது எவ்வளவு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படி என்று என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம். இயேசு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த வீட்டில் மார்த்தா என்கிற சகோதரி, அவருக்கு மற்றும் ஒரு சகோதரி மரியாள்.
அந்த வீட்டில் இயேசுவை வரவேற்கிறார்கள். அந்த வீட்டில் இயேசுவுக்கு உபசரிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வீட்டினுடைய பெண் மார்த்தா அங்குமிங்கும் அலைந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரி மரியாவோ இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுவினுடைய வார்த்தைகளை செவிமடுத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததை கண்ட மார்த்தா, ஆண்டவரே, என் சகோதரிக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா? நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேனே ஓடி ஆடி அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், மார்த்தா மார்த்தா, நீ உலக காரியங்களில் ஈடுபாடோடு இருக்கிறாய், அது நல்லது தான். ஆனால் உன்னுடைய சகோதரி மரியா உன்னை விட சிறந்த பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி, இவ்வுலகில் இரக்கத்தோடும் விருந்தோம்பலோடும் நம்ம இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறைவனுக்கு நெருக்கமாக இறை வார்த்தையை கேட்டும் நாம் இருக்க வேண்டும். அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கெல்லாம் இந்த விருந்தோம்பல் வரவேற்பது அல்லது வந்தாரை வாழ வைப்பது என்பது சற்று குறைந்து போகிற ஒரு கால சூழலை நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாங்கள் பிஸியாக இருக்கோம், எங்களுக்கு டைம் இல்லை, இதெல்லாம் போய் யார் கவனிச்சுக்கிட்டு இருப்பா அப்படி என்று விருந்தாளிகளை அல்லது குடும்பத்திற்கு வருபவர்களை அல்லது நம்முடைய குடும்பங்களுக்கு அருகில் இருப்பவர்களை சற்று அக்கறையோடு கவனிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை தான் இறைவன் இந்த அழகான செய்தியை நமக்கு தருகிறார். இந்த மண்ணுலகில் நம்முடைய வாழ்வு ஒரு இடைப்பட்ட பயணம். இந்த இடைப்பட்ட பயணத்தில் நாம் காணுகிற மனிதர்களுக்கு செய்கிற அன்பு செயல்கள் எல்லாமே இறைவனுக்கே செய்கிற அன்பு செயல்கள். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வாயிலாக நம்மிடத்தில் பேசுகிற இறைவன், அதே இறை வார்த்தையை வாழ்வாக்க நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற, நம்முடைய குடும்பங்களுக்கு அருகில் இருக்கிற ஏழையருக்கும் இல்லாதவருக்கும் எளியவருக்கும் அன்பு பணி செய்திட நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏழையருக்கு உதவி செய்வதன் மூலம் இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஏழையருக்கு உதவி செய்து இறைவனுடைய சிரிப்பை அவர்கள் முகத்தில் காண்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.